ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக சென்னையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மாமல்லபுரத்துக்கு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறக்காண்டி போயிருந்தேங்க. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். ஃபஸ்ட் டைம் போகிறப்ப எனக்கு பிரமிக்க விட்டுருச்சுங்க. இந்த இடத்த வந்து கிபி 700 728 வரைக்கும் பல்லவர்களால் வந்து ஒரு சிவனுக்கு ஒரு கோயில் வந்து ஏற்படுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து கருவறையில் சிவன் இருக்காருங்க. அதே மாதிரி கருவறைக்கு பின்னாடி சோமகந்தர் பெருமாள்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆகும்போது சின்ன தூணில் விளக்கு ஏறிகிற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை, சின்ன செலவு ஒன்று இருந்துச்சு. ஸோ இது அங்கே கருவறையில் இருக்க சிவலிங்க பெருமான். ஸோ சிவலிங்க பெருமான் சரியாக இருந்தாருங்க. ஆனால் நடுவில் இருந்த லிங்கத்தை வந்து கொஞ்சம் அடிபட்ட மாதிரியும் உடஞ்ச மாதிரியுமே அந்த லிங்கத்தில் வந்து இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தோங்க. ஸோ சூப்பராக வந்து இது பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்துலேயே பல்லவர்கள் வந்து அவங்க ஆட்சியில் வந்து கட்டியிருக்காங்க, கையால் சிற்பி செதுக்கியிருக்காங்க. ஸோ செதுக்கிற சிலை எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. பட் வந்து இவ்வளோ வருஷம் ஆகியும் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இருக்குங்க. இதை வந்து தொழில்துறை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இது பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க. உள்ளே யாருமே அலோவ் பண்ணணும். ஸோ வெளியே மட்டும்தான் எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இவர் தாங்க சோமகந்தர். சிவலிங்கத்துக்கு பின்னாடி இந்த கருவறை வந்து இருக்குங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மானை தலையை வெட்டி போட்டிருக்காங்க. நான் கூட இது வந்து ஆடுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு கைடு சொன்னாங்க இது வந்து மானுன்னு. ஸோ இந்த சிங்க சிலையை பார்த்து கையிலே செக்கியிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிஷாசுர பத்திரிங்க சிலைன்னு சொல்கிறாங்க. இதுவுமே நான் தெரியாமல் ஒரு கைடு தான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வெளிப்புற சுவட்டை எல்லாமே முக்காவச்சு பார்த்தீங்கன்னா நந்தி உட்காந்துருக்க மாதிரி குட்டி குட்டியாக செதுக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் செவத்தில் மேலே பார்த்துருந்தாங்க. இது வந்து தொட்டிங்க தண்ணி சேமிக்கிற கண்டி தொட்டி வச்சுருந்தாங்க. அதான் தெரியும் ஃபுல்லாக கைடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ நானும் இந்த கோயில் ஃபஸ்ட் டைம் தான் வரேன். ஸோ அவ்வளோவா வந்து இது தெரியாது எனக்கு. ஸோ கைடில் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன் வீடியோவில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பல்லவர் வச்சு தாங்க ரெடி பண்ணாங்க. இந்த கையில் செய்கிற சிலையெல்லாம் பாருங்கள், இது வந்து ஃபுல் அண்ட் அழிஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து என்ட்ரன்ஸ் ஆன தூண் மாதிரி இருக்கும். நேரில் போனாலுமே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு ஆர்ச்சு மாதிரி பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அந்த இதில் ஆர்ச்சு மாதிரி இருந்ததுனால தான் கொஞ்சம் இதாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. நம்ம பிரமிக்க வச்சிருச்சு. அந்த இடத்த பல்லவர்களுமே இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டி வாழ்ந்துருக்காங்க போல. இதாங்க கோயில் என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் கோயில் வந்து கோபுரம் வந்து சூப்பராக வடிவமைச்சிருப்பாங்க. ரெண்டு பக்கமே ஒரு தூண் மாதிரி இருந்துச்சு. தூண் பக்கத்தில் ஒரு நடுவில் கோபுரம் சூப்பராக தெரிஞ்சுச்சுங்க. இது வந்து அந்த கொடி மரம் சொல்லுவாங்களே அந்த இதோட இதுங்க. ஒரு ரெண்டு இது இருந்துச்சு கொடி மரம். ஸோ பார்த்தீங்கன்னா கம்பு கொடி இல்லாமல் இல்லை. ஸோ அது வந்து பாதி தான் இருந்துச்சு அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே. நான் வந்து சைடு சின்ன ஆங்கிளில் வந்து ஒரு கோபுரத்தை வந்து லொக்கேஷனாக எடுக்காங்க. ஒரு வடிவமைச்சு எடுத்தேங்க அந்த இதை. இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருங்க. பக்கத்தில் கோயில் பக்கத்தில் சின்னதாக பீச் ஒன்று இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்ல கூலிங்காக இருந்துச்சு இடம். கண்டிப்பாக சென்னையிலேருந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடத்தி போயிட்டாங்க.